ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், என் பேர் கார்த்திகா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இது எனக்கு வந்த ஒரு ஜாதகம். ஆக்சுவலாக இவங்க வந்தது வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் வந்து இன்னொன்று ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஜாதகருக்கு இப்போ வந்து 84-85 வயசு ஆகுது. ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம், சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் வந்து 12 இடத்துல இருக்கார். இவங்க வந்து ஆக்சுவலாக பிறப்பு லக்னத்தை வச்சு பார்த்தா இவங்க வந்து ஃபாரினில் தான் இருக்கணும். ஆனால் இவங்க ஃபாரினில் கிடையாது, இங்கேயே தான் செட்டில் ஆகியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து 84-85 வயசு ஆகுது. ஸோ ஏஎல்பி மூலமாக இவங்களுக்கு லக்னம் நகர்ந்து இப்போ இருக்கிறது வந்து ஏஎல்பி மகரம். மகரத்தோட அதிபதி சனி பகவான். இப்போ இவங்களுக்கு போயிட்டுருக்கிறது வந்து திருவோணம் 2 பாதம். திருவோணம் அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் இருக்கிறது வந்து 8. அதான் அவங்க கிட்ட கேட்டேன், இவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்களா, இவங்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம எது சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க, டேப்லெட் கொடுத்தாலும் பயப்படுறாங்க, ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இது ஒரு 2 வருஷமாக தானே இருக்குது அப்படின்னே. அவங்களும் ஆச்சரியப்பட்டு ஆமாம் அப்படின்னாங்க. இது வந்து திருவோணம் மட்டும் இல்லை, நமக்கு ஏஎல்பியில் சந்திர பகவான் எந்த சந்திர பகவானோட நட்சத்திரமான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் நீங்கள் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, சந்திரன் நிற்கிற நிலை ப்ளஸ் கோச்சாரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா சோகமாக இருப்பாங்க, அடுத்த நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, எங்கேயாவது கோயிலுக்கு போவாங்க. இது டக்கு 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 டக்குன்னு மாறும். அதனால் ஏஎல்பியோட லக்னம் நமக்கு சந்திரன் வரும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதனால தான் கேட்டேன். இது வந்து ஆக்சுவலாக ஏஎல்பி லக்னம் திருவோணம் 2, சந்திர பகவான் 8 இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்ட முதல் வார்த்தை அதுதான், ஜாதகரோட மனநிலை எப்படி இருக்குன்னு. அவங்களும் அது வந்து ஆமாம், முன்ன பின்ன இது பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா 8 வந்து எதிர்மறை சிந்தனை, அவங்களுக்கு வயசோ 84-85 ஆயிடுச்சு. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கும்போது நம்ம இப்போ சாப்பிட்றோமே, இது நமக்கு சரியா தவறா, இது டேப்லெட்டு நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நமக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையாங்கிற எதிர்மறை சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து திருவோணம் 2 அதிபதி வந்து 8 இடமான சிம்ம லக்னத்தில் இருக்கிறது ஒரே ரீசன் தான். இந்த இது வந்து நமக்கு இதுக்கு பரிகாரம்னு நம்ம சொல்ல போனால் அப்படின்னா, சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சந்திரன் யாருக்காவது இந்த மாதிரி வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு 99-1, 98-2, 97-3 அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் வந்து ஏஎல்பி லக்னம் இப்போ வந்து சந்திரனோடது போயிட்டுருக்கு, மனசு வந்து ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இதே இதை சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே மாற்றம் வரும். அதுக்கு வந்து ஏஎல்பி படிக்க வாங்க. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா படிக்க வாங்க, மாற்றத்தை உணர்வீங்க. மாற்றம் மட்டும்தான் மாறாதது. இதுக்கு பேசிக் கிளாஸ் வந்து அடுத்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், பலன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றி.